நீங்கள் ஒரு தொழில் வைத்திருக்கிறீர்கள், அது நிலைத்திருக்க வேண்டும். தீமை அதனை அணுகக்கூடாது. ஓகே, நீ உங்கள் குடும்பம் இருக்கிறது, உங்கள் குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும், தீமை அதனை அணுகக்கூடாது. இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா மனுஷன் தீமையை விட்டு விலகுவார். தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறீர்களானால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். என்றைக்கும் நீங்களும் உங்கள் சந்ததியும் பூமியிலே வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு, பின்பு நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு நீதியாய் வாழ்வதும் அவசியமாயிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனுதின ஆண்டவரின் சத்தம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடனே வரவேற்கின்றேன். ஆம், ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கே இந்த நிகழ்ச்சி அப்லோட் பண்ணப்படுகிறது. பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இதோ இந்த 18/8/2021 இந்நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் நன்னாளாயிருப்பதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். நீதிமொழிகள் 19:23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தொழில் வைத்திருக்கிறீர்கள், அது நிலைத்திருக்க வேண்டும், தீமை அதனை அணுகக்கூடாது. ஓகே, நீ உங்கள் குடும்பம் இருக்கிறது, உங்கள் குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும், தீமை அதனை அணுகக்கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனை தருகின்றதாய் இருக்கிறது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் என்ன செய்வார்கள்? நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையை விட்டு விலகி ஆம் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிற பொழுது நிலைத்திருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். உங்களுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு ரகசியம், தீமையை விட்டு விலகுங்கள். தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது தவறு தானா என்று ஒரு உறுத்துதலோடே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தவறாகத்தான் இருக்கும், தீமையாய்த்தான் இருக்கும். அதிலிருந்து விலகுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட வேதம் இங்கு சொல்லுகிறது, சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகி நன்மை செய். நீங்கள் தீமையை விட்டு விலகுகிறதோடு நன்மையும் செய்யுங்கள். தான தர்மம் பண்ணுங்கள், திக்கற்றவர்களுக்கு உதவுங்கள், எளியோருக்கு இரக்கம் பாராட்டுங்கள், ஆம் நன்மையும் செய்யுங்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆம், அப்படியானால் ஒரு நாளும் உங்களுக்கு கலக்கம் இல்லை, உங்க குடும்பம், உங்க தொழில், நீங்க நிலைத்திருப்பீர்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறீர்கள் ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிலைத்திருக்கிறதிலும் திருப்தி அடைந்த ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் ஆசையானது அலைந்து தேடுகிறது போல இங்கும் அங்கும் ஏராளமான இச்சைகளில் வாழ மக்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்த நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்கள் பிள்ளைகளுடனே திருப்தியாக மனரம்யமாக அழகாய் வாழ்ந்து நிலைத்திருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் திருப்தி அடைந்த வாழ்க்கை, அதனோடு கூட என்றென்றைக்கும் நீங்கள் நிலைத்திருக்க தேவனுடைய சித்தம் இன்னதென்று கண்டுபிடித்து நீங்கள் வாழ துவங்குங்கள். இதை எதிலே விசேஷ விதமாக காண வேண்டும்? திருமணம் என்று சொல்லுகிற பொழுது அதிலே தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாம் கூப்பிட்டு தேவ சித்தத்தை அறிந்தவராய் அழகாய் சொன்னார், எலியேசர் இதை மாறி செய்ய வேண்டும்,
நீ போக வேண்டும், இந்தந்த காரியங்கள் அழகாய் அவர் டிக்டேட் பண்ணினார். ஒருவேளை அந்த பெண் இங்கு வராதிருந்தால் என் குமாரனை மட்டும் நீ அங்கு அழைத்து போய்விடாதே. ஆம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஆபிரகாம் செயல்பட்டார். முதலாவது திருமண காரியத்தில் தேவனுடைய சித்தம், இரண்டாவது குடியிருப்பின் எல்லை, நீங்கள் எந்த ஊரில் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேவனானவர் எல்லாருடைய குடியிருப்பின் எல்லைகளை முன் குறித்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படியான ஊரிலே எல்லையிலே நின்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுகிற பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும். ஆம், அப்படிப்பட்டவர்களாக வாழ்வதுதான், பரிசுத்தம் அடைந்து வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு பிரயாணமாய் போகும்போது இந்த வழியாய் போவதா, இந்த சந்தின் வழியாய் திரும்பி செல்வதா, எது தேவனுடைய சித்தம் என்று அறிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஜெனரல் நாலேஜில் நீங்கள் அழகாய் தெரிந்ததன்படி உங்களுடைய வழியை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விசேஷ விதமாய் திருமணம், நீங்கள் குடியிருப்பின் எல்லை, இவைகளிலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியுங்கள். அதற்கு அடுத்து ஆழமாய் முக்கியமானவைகள், நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் அதை அழகாய் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். வேதவசனம் சொல்லுகிறது மக்கதேனியா நாட்டுக்காரர் வந்து அழைக்கிறதை அழகாய் உணர்ந்தார். ஆம், ஊழியம் செய்கிறதிலே தேவனுடைய சித்தம் என்னதென்பதை பவுல் கண்டுபிடித்தார். திருமணம் என்று வருகிற பொழுது மற்றும் குடியிருப்பின் எல்லை, எந்த ஊரில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, இவைகளிலே தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டியது. ஆம், இந்த இரண்டும் மிக முக்கியமானது. இதற்கு அடுத்தவைகளில் தேவனுடைய சித்தத்தை அறிகிறதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாய் போதித்து நடத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றைக்கும் என்று எழுதப்படவில்லை, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உங்களுடைய வீடு நிலை நிற்கும், உங்கள் குடும்பம், உங்களுடைய தொழில், நீங்கள் கைட்டு செய்கிறது எல்லாம் நிலைத்திருக்கும். என்றைக்கும் நீங்களும் உங்கள் சந்ததியும் பூமியிலே வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு, பின்பு நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு நீதியாய் வாழுவதும் அவசியமாயிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறேன், சங்கீதம் 37:29, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமான்கள், அதாவது நீதி செய்கிறவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதியாய் எல்லாவற்றையும் செய்யுங்கள். உங்கள் மருமகளுக்கு செய்ய வேண்டிய நீதி அழகாய் செய்யுங்கள். மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே பிரச்சனை வரும்பொழுது அதிலே நீதியையே செய்யுங்கள். இதை போல நீதி செய்ய வேண்டிய விஷயங்களில் எல்லாம் நீங்கள் நீதியாய் வாழ்ந்து நீதிமான்களாய் நீங்கள் இருந்தால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே என்றைக்கும் வாசமாயிருப்பீர்கள். அதாவது நீங்கள், பின்பு உங்களுடைய சந்ததி என்று என்றைக்கும் அதிலே வாசமாயிருக்கிற பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரையிலும் உங்களுக்கென்று ஒரு நிலம், சொந்த நிலம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். இதோ நீதியாய் நீங்கள் வாழ துவங்கும் பொழுது நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதில் என்றைக்கும் வாசமாயிருப்பார்கள் என்ற வசனம் அப்படியே நிறைவேறும். பாருங்கள், உங்களுக்கென்று ஒரு அருமையான நிலத்தை ஆண்டவர் கொள்ளும்படி வைப்பார். அதிலே உங்களுக்கென்று வீடு வாசல் என தேவன் தருவார். நீங்கள் அதிலே நிலைத்திருப்பீர்கள், குடும்பமாய் வாழ்ந்திருப்பீர்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிமொழி 19:23 சொல்லுகிறது, தீமை அவனை அணுகுவதில்லை. ஆம், தீமை எந்த விதத்திலும் வந்து உங்களை அணுகவே அணுகாது. அப்படிப்பட்ட பாதுகாவலும் உங்களுக்கு இதனால் உண்டாகிறது. ஒரு சிறு ஜபம் செய்த இந்த நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்வோமா? நாம் ஜபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே, நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அதனோடு கூட அவர்களுக்கு ஆண்டவரே தீமை அணுகாத ஒரு கேரண்டி, ஒரு பாதுகாவல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாதுகாவலை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. இது ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்கள் வீட்டு எல்லைகளை விட்டு வாதை விலகுகிறது, நோய்கள் விலகுகின்றன, கிருமிகள் விலகி போகின்றன, தீமை அவனை அணுகாது என்று எழுதியிருக்கிறபடி நான் நிச்சயமாய் காப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹாலேலூயா! இதோ ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறதே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. மின்சார விபத்து ஏற்பட்டு பாடுபட்டு நிற்கிற நிலை, அதை போன்ற ஒன்று ரெண்டு பேர் இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. இனி தீமை உங்களை அணுகாமல் அழகாய் உங்களை காப்பார். தேவனே காப்பார். விபத்து ஆபத்து நாச மோசங்களில் சிக்கி கொண்டவர்களும் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டதும் அல்லாவிட்டால் மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்கிற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிலர் பார்க்கிறீர்கள். ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு அனுகூலம் பண்ண இறங்குகிறது என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். தீமை உங்களை அணுகாது. உங்கள் இருதயத்தை தேற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு நன்னாளாயிருக்க அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், 18/8/2021 ஆகிய இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் நன்னாளாயிருப்பதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இதனை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களும் கண்டு ஆசீர்வாதம் பெற வழி செய்யுங்கள். அது ஒரு சிறிய ஊழியம் தானே. இந்த சிறு பணியை கூட நீங்கள் செய்ய அன்புடனே உங்களை அழைக்கிறேன். God bless you. God bless you.